புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் பனை ஓலை விசிறிகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோடை வெயிலில் அவதிப்பட்டு வரும் மக்களை இரவு நேர மின்வெட்டு மேலும் எரிச்சலூட்டுகிறது. கடும் வெக்கையினால் தூங்க முடியாமலும் அவதிப்படுகின்றனர். வசதி படைத்தோர் இன்வெர்டர் பேட்டரிகளை பயன்படுத்தும் நிலையில் சாமானிய மக்கள் பனை ஓலை பயன்பாட்டுக்கு திரும்புகின்றனர். இதை மிஞ்சின வந்து எதுவும் கிடையாது. கரண்ட் இல்லைனாலும் நம்ம நிம்மதியாக உட்காந்துட்டு வீட்டில் வித்திண்ணையிலையோ இல்லை வறண்டாவிலையோ உட்காந்துக்கிட்டு நம்ம காற்று வீசிக்கிட்டு இருக்கலாம். நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இது பனை ஓலை வந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. இப்போ அவ்வளோவா எந்த வீட்டில் இருக்கிறதுனால இப்போ கரண்ட்டு தட்டுப்பாடு அதிகமாக வர்றதுனால இப்போ எல்லாரும் இதை விரும்பி வாங்குறாங்க. இந்த நிலையில் புதுக்கோட்டை நகரில் நடைபெற்ற வாரச்சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு இருந்த பனை ஓலை விசிறிகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இதனால் பனை ஓலை விசிறி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரண்ட் நின்று போனாலும் இது இந்த விசிறி எடுத்து வீசிக்குவாங்க, எல்லாருக்கும் சௌரியமாக இருக்குது. இந்த ஓலை விசிறி விசிறி வந்து பேரையூருக்காங்கிட்ட தாளம்பட்டியில இருந்து வருதுப்பா. அங்கேருந்து வர்றது எங்களுக்கு வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்கனாக்க நாங்கள் 20 ரூபாய்க்கு விற்போம். 20 ரூபாய்க்கு எங்களுக்கு 10 ரூபா லாபம் இருக்கும். காலப்போக்கில் நாம் மின் விசிறி, ஏசி, ஏர்கூலர் என பல சாதனங்கள் பயன்பாட்டுக்கு மாறினாலும் மின்வெட்டு கோடை காலங்களில் பெருமளவு உதவுவது கையடைக்க அளவில் இயற்கை அன்னையிடமிருந்து கிடைத்த பாரம்பரிய பொருட்கள்தான் என்பதை தற்சமயம் நன்கு உணரலாம்.